Vanakkam, நான் Dr. Kavitha Gautam, Infertility Specialist, Bloom Hospital, Velacheri. இதில் பார்க்க போகிறது polycystic ovarian syndrome பற்றி. இந்த polycystic ovarian syndrome அப்படிங்கிறது ரொம்ப காமனான நோய். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், அட்லீஸ்ட் பேராது கேள்விப்பட்டிருப்போம். அந்தளவுக்கு இது ஒரு காமனான ஒரு டிசீஸ், டெஃபினெட்லி among the women, எஸ்பெஷலி லேடிஸை பாதிக்கக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ இது எவ்வளோ தூரம் இது வேர்ல்டு வைட் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஆல்மோஸ்ட் 1 in 5 விமன் வேர்ல்டு ஓவர் ஆர் அஃபெக்டட் பை திஸ் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். அதே மாதிரி ரீசெண்ட் WHO ஸ்டடி படி 116 மில்லியன் விமன் உலகம் பூரமாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ சச் அ வைட் பீப்புளை அஃபெக்ட் பண்ணுறதுனால இந்த நோயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மிகவும் அவசியமான ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு நோய் அப்படின்னா இது நம்மளே வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் நம்மளோட உணவு பழக்கங்களையும் எக்ஸசைஸ் இது வந்து நம்ம ஒழுங்காக பண்ணினா இந்த நோயிலேருந்து நம்ம பாதிக்கப்படாமல் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸாக ஒரு இந்த வீடியோ மூலமாக ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ரோம் அப்படிங்கிறது காமனாக வந்து கருமுட்டை பையில் நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன நீர்க்கட்டி. ஸோ இதுக்கும் ஒரு நார்மல் விமனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோன்னா, நார்மல் விமன் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், மாதவிடாய் கரெக்டாக வரும். அண்ட் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ரோம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி டாக்டர்ஸை இந்த ஒரு காரணத்துக்காக தான் நிறைய பெண்கள் மெடிக்கல் ஹெல்ப் தேடி வருவாங்களே. அண்ட் இந்த நோய் எதுக்காக வருது, எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேருக்கு இது அம்மாக்கோ அக்காக்கோ தங்கச்சிக்கோ இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்னொன்று, நம்மளோட கிட்னி பக்கத்தில் ஒரு சுரப்பி இருக்குது, அட்ரீனல் கார்டெக்ஸ்னு. ஸோ இது இந்த சுரப்பி சரியாக வேலை செய்யலை நம்ம உடம்பில் அப்படின்னா மேல் கைண்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ், ஆண்களுக்கு தேவைப்படுற ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி மேல் கைண்ட் ஆஃப் ஹார்மோன், ஆண்களுக்கு சுரக்க வேண்டிய ஹார்மோன் ஒரு பெண்ணோட உடம்புல சுரக்க ஆரம்பிச்சதுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கலாம், கருமுட்டை கரெக்டான டைமில் வளராமல் போகலாம். இதனால் நாளடைவில் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. And the other third important reason, இன்னொரு ஹார்மோன் ப்ரொலாக்டின் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ இது வந்து மிகவும் அதிகமாக சுரக்க ஆரம்பித்தால் டெஃபினெட்லி தே கேன் ஆல்சோ கெட் இன் டு பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ரோம். இதெல்லாம் வந்து காரணங்கள் எதனால் ஒரு பெண்ணுக்கு இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ரோம் வரலான்னு வரக்கூடிய காரணங்கள். இம்பார்ட்டண்ட் சிம்டம்ஸ், இது இந்த நோய் இருக்குன்னா நம்ம என்ன சிம்டம்ஸ் மூலமாக இந்த நோய் நம்மளுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னா, நம்மளுக்கு காமனாக பார்க்கக்கூடியது முகத்தில் ஃபேஷியல் ஹேர்ஸ். முகத்தில் நிறைய ஆண்களுக்கு வளரக்கூடிய மாதிரி நிறைய முகத்தில் வந்து முடி வளர்றது வந்து இட்ஸ் அ காமன் சிம்டம். மீசை மாதிரி இருக்கும், தாடி மாதிரி இருக்கும். பெண்களுக்கு இந்த மாதிரி யூஸ்வலாக வராது. அப்படி வருதுனாலே டெஃபினட்டாக பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம் இருக்கலான்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆக்னே, ஆக்னே இஸ் பிம்பிள்ஸ், முகத்தில் முகப்பரு நிறைய வர்றது. அதே மாதிரி முடி உதிர்தல், ஆண்களுக்கு மாதிரி பால்ட்னஸ், முடி சொட்டத்தலை மாதிரி வர்றது, முடி உதிர்றது, இதெல்லாம் வந்து காமன் சிம்டம். இன்னொன்று கழுத்தோட பின்பகுதி, இதில் இந்த ஏரியா அந்த கழுத்து பகுதியிலலாம் வந்து கொஞ்சம் கருப்பு பிக்மெண்டேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். பிக்மெண்டேஷன்றது ஒரு கருப்பு நிற தோல். இது அகெயின் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ரோம் விமனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஒபிசிட்டி, ஈஸியாக 90லேருந்து 100 கிலோ வெயிட்டுக்கு வந்து ஈஸியாக வர பெண்கள் வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் அதிகம். தி அதர் இம்பார்ட்டண்ட் காமன் சிம்டம் இஸ் இரெகுலர் பீரியட்ஸ். ஒன்று, பீரியட்ஸ் வந்து 45 டேஸ்லேருந்து 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வரலாம், ஆர் சம்டைம்ஸ் 6 மந்த்ஸ் கூட வராமல் போகலாம். அண்டு ஒன்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு மெனரேஜியா இருக்கும். மெனரேஜியாங்கிறது அதிக ரத்தப்போக்கு, பீரியட்ஸ் டைமில் நிறைய ப்ளீடிங் ஆகிறது. அண்ட் தி அதர் காமன் திங் இஸ் பெயின், பெயின் டியூரிங் த மென்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து த காமனஸ்ட் சிம்டம்ஸ் ஃபார் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ரோம். ஸோ பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ரோம் நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னா இது வந்து வெறும் அந்த டைமில் மட்டும் ஒரு ப்ராப்ளமாக இல்லட்டா நாளடைவில் ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு பார்த்தோன்னா டெஃபினட்டாக type 2 டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் நிறைய பேருக்கு 45 வயதுக்கு மேலே ஆகிறப்போ வந்து டயபெட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஹைப்பர் கொலஸ்ட்ராலீமியா, கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி ஆகிறது ஆகலாம் இவங்களுக்கு. Third will be heart diseases. Definitely diabetes வருது, cholesterol ஜாஸ்தியா இருக்குனா heart disease இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். So young age லியே நம்ம வந்து இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு வந்து உடம்பு weight போடுது, நம்ம வந்து irregular periods க்கு போறோம் அப்படினா அத முன்கூடியே அறிஞ்சு அதுக்கான exercise, lifestyle modification னு சொல்லுவோம். Diet and exercise இருந்து அந்த weight நம்ம கரெக்ட்டா குறைச்சிட்டோம்னா இந்த மாதிரி பின்விளைவுகள் வராம தடுத்துக்கலாம். பட் இத நம்ம பண்ணல அந்த கரெக்ட் ஏஜ்ல நம்ம வந்து நம்ம உடம்பையோ நம்மளையோ பாதுகாத்துக்கல அப்படினா இது டெஃபினட்டா நாளடைவுல டாக்டர்ஸ் அடிக்கடி மீட் பண்ணி மருந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டிய நிலைக்கு போக வேண்டியதாக இருக்கும். So the most important reason for a woman to seek medical help edukka doctor vandu paapanga. The first thing is irregular periods, second will be infertility indrathu kulandhainmai. Idu edanaala varudhu irregular periods and kulandhainmai nu paathona polycystic ovarian problem irukravungalukku ஒவ்வொரு மாதமும் எல்லா பெண்களுக்கும் கருமுட்டை வளரும். இந்த polycystic ovarian patientsக்கு இந்த கருமுட்டை வளராது. ஹார்மோனல் imbalances இருக்கறனால கருமுட்டை வளராம போய்டும். சோ அந்த கருமுட்டையே அந்த மாசத்துக்கு வளரலனா ஒன்னு அவங்க கன்சீவ் ஆக மாட்டாங்க, செகண்ட் பீரியட்ஸும் அந்த மந்த்துக்கு வராது. So they will have irregular periods and conceive ஆகறதுலயும் டிலே இருக்கும். சோ இது இந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்து இத பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு வலியுறுத்துறது. இந்த டிசீஸ் இருக்குறவங்க நிறைய பேர் டாக்டர்ஸ் மெடிக்கல் ஹெல்ப் சீக் பண்றத வந்து வரமாட்டாங்க. ஒன்னு நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாம வீட்ல இருப்பாங்க. இன்னொரு சிலர் இது நமக்கு நார்மல், நம்ம உடம்பு இப்படி தான் அப்படி நினைச்சு டாக்டர்ஸ் கிட்ட போகாம வீட்லயே இருப்பாங்க. சோ இந்த ரெண்டு காரணத்தினாலும் மெடிக்கல் ஹெல்ப் இவங்க வந்து டாக்டர்ஸ் கிட்ட வரதுங்கிறது கொஞ்சம் டிலேடா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எஸ்பெஷியலி நம்ம இந்தியால நிறைய கிராமத்துல இருக்க பெண்களுக்கு இப்படி ஒரு problem இருக்கு அப்படிங்கறதே தெரியாம போகலாம். And லேட்டரா வரப்போ நம்மளால ஹெல்ப் பண்றது நிறைய பேர் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு கூட வந்து குழந்தை இல்லை அப்படினு சொல்லிட்டு வரப்ப தான் அவங்களுக்கு தெரியுமே இந்த மாதிரி problem இருக்கு அப்படினு. சோ இத ஈஸியா வந்து இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளிய வரணும்னா நம்ம நம்மளோட உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறது first பார்க்கலாம். First thing is lifestyle changes. Lifestyleங்கிறது both diet and exercise. Diet will be a normal healthy fruits and vegetables nariya edukkuradhu, fried food avoid pandradhu, oily food avoid pandradhu, adhe mari nerathukku thoongradhu, minimum 3 to 4 liters of water or naalik kudikkiradhu, plus daily regular exercises. Daily or 45 minutes verka viruvirka heart rate, pulse rate raise ஆகிற மாதிரி exercises like walking, jogging, cycling, swimming இந்த மாதிரி exercises பண்ணணும் definitely. And weight loss, மாதம் மாதம் இந்த மாதிரி diet and regular exercise பண்றப்போ உங்களோட weight குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 90 kgsல இருக்கீங்க அப்படினா டெஃபினட்டா வந்து 60 15 வரப்போ இந்த periods regularity தானாகவே வந்துரும். மாத்திரை மருந்துகள் எதுவும் தேவைப்படாது. When we don't do the lifestyle changes, the exercise, diet இதெல்லாம் ப்ராப்பரா இல்லங்கறப்போ, ஸ்லீப் ப்ராப்பரா இல்லங்கறப்போ டெஃபினட்டா மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்பட வேண்டி இருக்கலாம். As a general advice, இந்த polycystic ovarian disease இருக்கிற பெண்கள் இளம் வயதிலேயே தெரிஞ்சிருச்சு அப்படினா டெஃபினட்டா early marriage, சீக்கிரமாக திருமணம் செய்து சீக்கிரமாக குழந்தை 30 வயதுக்குள்ள திருமணம் and குழந்தை ரெண்டுமே வந்து பிளான் பண்ணி செய்யறது நல்லது. பட் 30 வயசுக்கு மேல வந்து குழந்தையின்மை, குழந்தைக்கான பிளானிங்லாம் பண்றப்ப வந்து டெஃபினட்டா அது ஒரு ப்ராப்ளமா, ஒரு டிலே இருக்க தான் செய்யும். So என்னென்ன medical treatments இருக்கு for polycystic ovarian syndrome பார்த்தோம்னா initially the symptoms க்கு தான் ட்ரீட்மென்ட் பண்ணுவோம். If you are coming with pimples, முகத்துல முகப்பரு ஜாஸ்தியா இருக்குன்னு young girls வராங்கன்னா அதுக்கான ட்ரீட்மென்ட் பண்ணுவாங்க. And hair loss கான ட்ரீட்மென்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த pigmentation, கழுத்தோட பின்பகுதியில pigmentation, acanthosis இதுக்கான ட்ரீட்மென்ட்ஸ் எடுக்கலாம். Laser therapies are there. So இதெல்லாம் வந்து symptomatic treatment. Polycystic ovarian patients க்கு infertility கான ட்ரீட்மென்ட் என்னன்னு பார்த்தோம்னா இனிஷியல் ட்ரீட்மென்ட் அவங்களுக்கு கருமுட்டை உற்பத்தியை கரெக்ட்டான டைம்ல கொண்டு வரது தான். சோ கருமுட்டை உற்பத்தியை கொண்டு வரதுக்கான மாத்திரைகள் இனிஷியலாக கொடுக்கப்படும். சோ அவங்களுக்கு கருமுட்டை உற்பத்தி கரெக்ட்டா இருக்காங்கறத ஸ்கேன் மூலமாக follicular monitoring னு சொல்லுவோம். அது மூலமாக ஃபாலோ பண்ணி பாப்போம். and we will be letting them know the correct time to have an intercourse. Husband and wife contact eppa irukano, eppa karumuta odaidu abdingarada solli contact la iruka solradhu dhaan vandu the timed intercourse abdinu solluvom. So this is the basic treatment. Idu oru 6 mora pannalam, 6 to 12 months 12 months varaiku idu mari try pannalam. But idukku mela maasa kanakavo la varada kanakavo idhe treatment pannakudadu. Once you are failing in this or veru maathreku karumuta urpatti illa abdingarappo next level gonadotropin abdingra injections kudukapadum. So in the injections karumuta urpathikku adi urpathiya adhigapadutradhukaga kudukapadra injection. So idu sethu maathreyoda gonadotropin injections kudukra samayathla karumuta urpathi silarukku easy aga vara arambikum. So ivangalukku when they are spending a lot of money the gonadotropin injection radhu selavu adhigamaga irukum. So andha mari oosi potu nama karumuta valara vekkrappo IUI ngra or added procedure sethu pannuvom, so that the chances of getting pregnant seekrama pregnant ஆக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஆக்கிறதுக்காக இந்த IUIங்கிற ப்ரொசீஜரை ஆட் பண்ணுவோம். IUI again ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ரொசீஜர் கிடையாது, பட் நிறைய பேர் அதில் கன்சீவ் ஆயிடுவாங்க. And the chances of pregnancy ஒரு 20 to 25% women வந்து அதில் கன்சீவ் ஆவாங்க. இதுவுமே 3 to 6 சைக்கிள்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். 3 to 6 சைக்கிள்ஸில் வந்து IUI பண்ணி கன்சீவ் ஆகலை அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் we will move on to laparoscopy. லாப்ரோஸ்கோப்பியில் ovarian drilling அப்படின்றத ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். லாப்ரோஸ்கோப்பிங்கிற விஷயமே வந்து இட்ஸ் மைனர் ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், மயக்கம் கொடுத்து தான் பண்ணுவோம். ஸோ மயக்கம் கொடுத்து கர்ப்பப்பையோட உள்பகுதி நல்லா இருக்கா, வெளிப்புறம் நல்லா இருக்கா, டியூப்ஸ் நல்லா இருக்கா, டியூப்பில் அடைப்பு எதுவும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இன்ஃபெக்ஷன் எதாவது இருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு then we will do a procedure called drilling. Ovarian drilling பண்றப்போ the hormonal imbalance ஓரளவுக்கு குறையும் and கருமுட்டை உற்பத்தி தானாகவும் நடக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம கொடுக்குற மருந்து மாத்திரைகளுக்கான ரெஸ்பான்ஸ் இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ இந்த ட்ரில்லிங் முடிச்சதுக்கு அப்புறம் we can proceed again with நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த IUIயோ இல்லை follicular monitoringஓ திரும்ப ப்ரொசீட் பண்ணி பார்க்கலாம். இல்லை you can move to IVF. இன்னும் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது, கருமுட்டை உற்பத்தி வரமாட்டேங்குது ஒரு நிறைய செலவு பண்ணாதான் வருதுங்கிற மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு we can move on to IVF. ஸோ IVFல கிட்டத்தட்ட 80% of the polycystic ovarian patients definitely conceive ஆவாங்க. பட் IVFங்கிறது ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ரொசீஜர், பட் டெஃபினெட்லி ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். தேங்க்யூ.